நம்ம இன்றைக்கி ஓரியோ ஐஸ்கிரீம் ரொம்ப க்ரீமியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெண்டு பிஸ்கெட் எடுத்துருக்கேன், ஓரியோ பிஸ்கெட். ரெண்டு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கணும். பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. 100 கிராம் சர்க்கரை சேர்த்தா போதும் 1 லிட்ரு பாலுக்கு. பால் நல்லா பொங்க விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா 3-4 தினம் நல்லா பொங்க விட்டு எடுத்துக்கோங்க. ஆடெல்லாம் சேராமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓரியோ பிஸ்கெட்லேயும் வந்து இனிப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து சர்க்கரை வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டாவே போதும். பால் நல்லா பொங்கிடுச்சு, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரூபேஷ். நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன். எனக்கு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரே ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். இந்த ஒரே ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு என்னென்னா ஓரியோ சாக்லேட் 7 பிஸ்கெட்ஸ் ஸ்ட்ராபெரி க்ரீம் ஃப்ளேவர். செகண்ட் வந்து ஓரியோ ஒரிஜினல் கிரிக்கெட் எடிஷன், அந்த பிஸ்கெட்ஸை எங்கக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் இந்த பிஸ்கெட்ஸை க்ரஷ் பண்ண போகிறேன். நாங்கள் இப்போ க்ரஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் இருக்கணும். ஃபுல்லாக பவுடர் வேண்டாம். பிஸ்கெட் சாக்லேட் சாக்லேட் வாங்கிரீம் இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கடிக்கலாம். கடைச்சி எடுத்துலாம். நெக்ஸ்ட்டு இது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரேட் வந்து 40 தான். நீங்கள் ஐஸ்கிரீம் என்ன வேணால் செய்யலாம். சேலை செய்யலாம், என்ன ஃப்ரூட் சேலை செய்யலாம், வெஜிடபிள் சேலை செய்யலாம், என்ன வேணால் உங்களுக்கு என்ன வேணால் இதில் பண்ணிக்கலாம். எல்லா ஐஸ்கிரீமும் நீங்கள் இதில் செய்யலாம். ஸ்ட்ராபெரி வெனிலா எல்லாம் செய்யலாம். என்ன உங்கள் ஃபேவரெட்டு அதில் இதில் செய்யலாம். ஒரு கஷ்டப்படுற வந்து நமக்கு பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இது இந்த மில்கோடு சேர்த்து நல்லா 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 கலக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் க்ரீமியாக இருக்கு, எல்லாம் எல்லோவாக இருக்குது. கொஞ்சம் ஆடிட்டு இந்த மில்க்கு கொஞ்சம் கூல் ஆகிட்டோம். இது நல்லா ஆடிச்சு, நல்லா க்ரீமியாக இருக்குது. அப்புறம் இப்போ இந்த பால் வந்து அப்படியே க்ரீமியாக ஆயிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நல்லா ஆறிடுச்சு, அப்புறம் நல்லா க்ரீமியாக வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஓரியோ பிஸ்கெட் போட போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து டப்பில் போகலாம். உங்கள் வீட்டை குட்டி பசங்கன்னா வீட்டில் ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்யுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு போட்டு எப்படி இருக்குன்னு சொன்னோம். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த ஐஸ்கிரீம் 1 kgல இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்னா இதை மேலே போட்டு ரப்பர் பேண்ட் அதில் போடுங்க. ரப்பர் பேண்டில் போட்டு ஒரு நாள் ஃப்ரீசரில் இருக்கணும். அது நடுவெல்லாம் எடுத்து சாப்பிட்றக்கும். அது ஓரியோ பிஸ்கெட் ஐஸ்கிரீம் வந்து செம்மையாக இருக்கு. நல்லா க்ரீமியாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒன் டைம் வீட்டில் செஞ்சு உங்கள் சில்ட்ரன்ஸை கொடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.